கதிரம் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் கலந்து வருவது உங்கள் வானொலி வல்லமை அலைகள். வேப்சாப்பவர் வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில நாம் குமாரனை கண்டவர்கள் என்ற தலைப்புல நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்த, அதாவது முதல் வருகையை குறித்த தீர்க்க தரிசனம் முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, முதல் மனுஷனாகிய ஆதாமுக்கே கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்கள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவரது குதிங்காலை நசுக்குவாய். 3:15 மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ அப்பயே ஆண்டவர் உடனடியாக அந்த சொல்யூஷனை கொடுக்குறாரு. என்ன சொல்யூஷன்? தேவனுடைய குமாரன் மனுஷனாக வந்து மனுஷனுடைய பாவத்துக்காக மறித்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார், அது மூலமாகத்தான் மனுஷனுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி தேவன் முதலாவது மனுஷனுக்கே அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறாரு. அதற்கு பிறகு பல முறை பல்வேறு காலகட்டங்களில பல்வேறு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தேவனுடைய குமாரனுடைய முதல் வருகை வேதத்துல முன்னறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த ஊர்ல பிறப்பாரு, யாரோட வம்சத்துல பிறப்பாரு, இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கிராஜுவலா வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. 5:2 பாருங்க, இது எழுதப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா கிமு 735-710 அந்த காலகட்டத்துல இந்த மீகா புஸ்தகம் எழுதப்பட்டது. பிரியமானவர்களே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எங்க பெத்லேஹம்ல ஆண்டவர் பிறப்பாரு அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் பாருங்க, 735 முன்பதாகவே தேவன் முன்னறிவிச்சிடுறாரு. அடுத்து பாருங்க, எரேமியா 23:5, இது கிமு 586-570 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜ்யபாரம் பண்ணி பூமியிலே ஞானத்தையும் நீதியையும் நடத்திப்பார். பாருங்க, எங்க எந்த குடும்பத்திலிருந்து ஆண்டவர் வருவாருங்கிறதையும் அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே வர்றாரு. இப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, தங்களுக்கு ஒரு மேய்ப்பர் அனுப்பப்பட போகிறார், தங்களுக்கு ஒரு மீட்பர் அனுப்பப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. மேசியா வரப்போறாருன்னு எல்லாருக்குமே, படிச்சவங்க படிக்காதவங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியுது. எல்லாருமே மேசியாவை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மேசியா வந்த பொழுது அவர்கள் அவரை அறியல. பிரியமானது, அவரே போய் சொல்றாரு, வாலண்டியரா சொல்றாரு, நான் தான் அவருன்னு சொல்றாரு. ஆனாலும் அப்பவும் ஏற்றுக்கொள்ளல. அவர் போய் இந்த ஞானஸ்தானம் யோவான்ஸ்தானங்கிற இடத்துல போய் இந்த யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுக்கும் போது வானம் திறக்கப்பட்டு பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் நிறைய செய்யறாரு, நிறைய பிரசங்கம் பண்றாரு, நிறைய ஒவ்வொரு அவருடைய கிரியைகள் எதை பார்த்தும் அவர்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளல. பிரியமானது, இதைத்தான் யோவான் 1:11 சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அந்த காலத்துல ரோமர்களுடைய ஆட்சி கீழே இருந்ததுனால அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மீட்பராக தான் அவருங்க பார்த்தாங்க. பிரியமா, அவர் அரசியல் மீட்பராக தான் பார்த்தாங்களே தவிர ஆன்மீக மீட்பரா பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த மட்டும் தங்களுக்கு ஒரு ஆன்மீக மீட்பர் அவசியம் இல்லைன்னு நினைச்சாங்க. பிரியமா, ஏன்னா நாங்க நல்லா தான் இருக்கோம், மற்ற இனங்களை விட நாங்க மேலா தான் இருக்கிறோம், நாங்க பெரிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற உணர்வு தான் இருந்ததே தவிர அந்த பாவத்தை குறித்த உணர்வோ அல்லது தங்க பாவத்துல கட்டுண்டு இருக்கிறோங்கிற அந்த ஒரு உணர்வோ அவளுக்கு இல்லவே இல்லை. பிரியமானது, ஆனா சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சிலர் அவரை அடையாளம் கண்டு கொண்டாங்க. பிரியமா, அவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, சிமியோன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்கள், லூக்கா 2:25-32 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது சிமியோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். பாருங்க, இதை சொல்லிட்டு அவரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனை பைபிள் அழகா கொடுக்குது. பாருங்க, அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு கிறிஸ்து என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமான முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளிலே ஏந்தி தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்துடன் போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உமது இரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றான். பாருங்க,
அந்த மனுஷனை குறித்து ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு அறிமுகத்தை வேதம் கொடுக்குறது. எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தார், எதனால அவருக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத வேதமே சொல்லுது. பிரியமானது, இன்னொரு நபரை குறித்தும் பார்க்கலாம். அதே அதே இடத்துல அதே நேரத்துல அன்னாள் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசினி இருந்தாங்க. அவங்களை பத்தி பாத்தீங்கன்னா 36-38 வசனங்கள் சொல்லுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பனுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்க தரிசியும் இருந்தால், அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருக்கிற யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்க, அந்த இடத்துல இந்த அன்னாள் தீர்க்க தரிசினி என்ன பண்றாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு அங்க ஒரு காஸ்பல் மீட்டிங்கே நடத்துறாங்க. பாருங்க, இவர் தான் அந்த மீட்புறத்துல இந்த குழந்தையை காமிக்கிறாங்க. பிரியமாங்க, அப்படியும் அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. சரி, இப்ப இன்னொரு ஒரு கூட்டத்தை பார்ப்போம். இவர்களுக்கும் தேவனுடைய பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இவங்க யாரு அப்படின்னா மேய்ப்பர்கள். பிரியமா, இஸ்ரவேலில இருந்த மேய்ப்பர்கள். லூக்கா 1:8-12 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். இந்த செய்தி எருசலேம் நகரத்துடைய முக்கியமான பிரமுகர்களுக்கு அறிவிக்கப்படாம, அரச பதவியில் இருந்தவங்களுக்கு அறிவிக்கப்படாம, பெரிய பெரிய வணிகர்களுக்கு அறிவிக்கப்படாம, ஏன் சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? பாருங்க, இந்த வசனத்திலே ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. பிரியமானந்தே, அங்க அந்த தூதன் அவங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகருங்கிறாரு. சோ அந்த கிறிஸ்துங்கிற ஒரு அறிமுகத்தை அங்க பாக்குறோம். பிரியமான, கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். பிரியமான, இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கிற வார்த்தையை குறித்து நம்ம ஏசாயா 61 ஒரு ஒரு முன்னுரைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா 1 அதாவது 1:3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:1-3, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரினை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வர்றாரு அப்படிங்கிற வசனம். பிரியமா, அது அந்த ஒரு காரியத்தை இங்க வேதம் சுட்டி காட்டுகிறது. யாருக்காக வந்தாருங்கிறது தெளிவா வசனம் சொல்லுது. யாருக்காக வந்தாரோ அவங்களுக்கு அந்த அறிமுகம் கொடுக்கப்படுது. பிரியமாங்க, மேய்ப்பர்கள், அந்த காலத்துல மேய்ப்பர்கள்ங்கிறவங்க இன்னைக்கு இருக்க சாதாரண மக்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. பிரியமா, சாதாரண சாமானிய மக்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பிரியமான, இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன பத்தி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு. லூக்கா 4:16-24 வரைக்கும் அவர் நாசரேத்து தேவாலயத்துல போய் நின்று, அதாவது அவர் வளர்ந்த ஊர்ல போய் நின்று, அங்க இந்த வசன தேவாலயத்தோட பீடத்துல நின்று இந்த வசனத்தை வாசிச்சு சொல்றாரு, இது என்ன பத்தி தான் எழுதியிருக்கு அப்படின்னு. ஆனா அந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. என்ன சொல்றாங்க, நீ மரியாளுடைய மகன் தானே, நீ தச்சனுடைய குமாரன் தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த தீர்க்க தரிசியும் சொந்த ஊர்ல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லிட்டு துக்கத்தோட அந்த இடத்தை விட்டு போறதை நம்ம பாக்குறோம். பிரியமா, 3வதாக கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஞானிகள் குறித்து வேதம் சொல்லுது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்துவ வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனா இவங்க யாரு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் வேதத்துல இல்ல. இவர்களை பத்தி நிறைய ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் நிறைய வருது. சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்தாங்க அப்படின்னு, சிலர் சொல்றாங்க இவங்க பெர்ஷியால இருந்து வந்தாங்க அப்படின்னு. சோ அது நமக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் இவங்க வந்து யூதர்கள் அல்லாதவர்கள். பிரியமானவர்கள், எந்த உடன் அதாவது பழைய உடன்படிக்கைக்குள்ள இருந்தவங்க அல்ல. இவங்க வந்து ஜென்டைல்ஸ், அதாவது புறவினத்தவர்கள். ஆனாலும் உங்க வானத்துல தோன்றி இருக்கிற அந்த நட்சத்திர அடையாளத்தை பார்த்து தேவனுடைய குமாரன் உலகத்துடைய மீட்பர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அறிஞ்சவங்க வந்ததை பாக்குறோம். பிரியமான, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கும் வந்து அதாவது தேவனுடைய பிறப்பின் மகிமையை சொல்லும் போது இந்த விஷயத்த சொல்லாம கடந்து போக முடியாது. பிரியமான, இவங்களும் ஞானிகள் தான், பரிசேயர்களும் ஞானிகள் தான். ஆனா பரிசேயர்களுக்கு தோணாத விஷயம் உங்களுக்கு தோணிருக்கு, எங்கேயோ இருந்தவர்களுக்கு தோணிருக்கு. பிரியமா, ஆனா இது ஏன் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாக்கலாம். இவர்களுடைய குவாலிட்டி என்னன்னு பார்த்தா, இவங்க ஒரு பக்கம் ஞானிகளா இருந்தாலும் இவங்க வந்து அந்த குழந்தைய பார்க்க எடுத்தேறி தூரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க, அவங்க அந்த காலத்துல எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் இல்லாத நேரத்துல எத்தனை மலைகளை கடந்து, எத்தனை காடுகளை கடந்து,
எவ்வளவு ரிஸ்க் அந்த காலத்துல பயணம் பண்றது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுங்கிறது எவ்வளவு ரிஸ்கான விஷயம். அந்த ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்க பிரியமா, எதுக்காக அவங்க எடுத்தாங்க அந்த ரிஸ்க? ஏதாவது ஆண்டவர்ல ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு வந்தாங்களா, ஏதாவது ஆதாயத்துக்காக வந்தாங்களா? ரெண்டுமே கிடையாது பிரியமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். மற்ற 2:1-2 வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் உள்ள அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தவன். எதுக்காக வந்திருக்காங்க? அவரை பணிந்து கொள்ள வந்தவன் சொல்றாங்க பிரியமா. 11 பாருங்க, அதே அதிகாரத்தில் 11 அவர்கள் அந்த வீட்டுக்கு வந்து பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்க, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் புறவினத்தார்கள், நீங்க எல்லாம் வந்து யூதர் அல்லாதவங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க காணிக்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேவன் அந்த இடத்துல அந்த காணிக்கையை அவர் வந்து புறக்கணிக்கல பிரியமா, அந்த காணிக்கையை அங்கீகரித்தார். பாருங்க, அவங்க வந்து தேவனை பணிந்து கொள்றாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, அவங்க வந்து எந்த ஆதாயத்துக்காகவும் வரலங்கிறத பாக்குறோம் பிரியமா. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய முதல் வருகையை பத்தி ஒரு தேசமே அறிஞ்சு வச்சிருந்துச்சு. அந்த தேசத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல இருந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்துட்டு போனது அந்த தேசம் ஏற்றுக்கொள்ளல பிரியமா. ஆனா காத்திருந்த சிலருக்கு ஆண்டவர் அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த வசனத்துல நம்ம தியானிச்ச விஷயத்திலே பார்த்தோம், அன்னால் வந்து அங்கேயே அவரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க, இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு. யோவான் ஸ்நானகன் அந்த நதியில வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும் போது தேவனுடைய சத்தமும் வெளிப்படுது. யோவானும் சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. எல்லாருக்குமே திரும்ப திரும்ப அந்த விஷயம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஆனாலும் அவர் சிலர் தான் பின்பற்றினாங்கன்னு பாக்குறோம் பிரியமா. அன்னைக்காவது அவருடைய முதல் வருகையை ஒரு தேசம் அறிந்து வச்சிருந்ததுன்னு நான் சொன்னேன். இன்று அவருடைய 2 வருகையை குறித்து உலகமே அறிஞ்சிருக்கு பிரியமா. எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து வர்றாரு, திரும்ப வரப்போறாரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உலகத்துல இருக்க அனைத்து மதத்தினருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் பிரியமா. ஆனா அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறாங்களா? அந்த வருகைக்காக ஆயத்தப்படுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி பிரியமா. சோ எப்படி தேவனுடைய முதல் வருகை எல்லாருக்கும் அறிந்திருந்து ஆனா சிலர் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டாங்களோ, இன்னைக்கு ஆண்டவுடைய 2 வருகையும் அப்படித்தான் பிரியமா. நாம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? நாம அந்த நம்ம வந்து ஜஸ்ட் அதை வந்து ஒரு நாலேஜா மட்டும் அதை வச்சிருக்கோமா, அல்லது அதுக்காக உண்மையா ஆயத்தப்படுறோமா அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்க்கணும் பிரியமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் முதல் வருகையில எப்படி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தாரோ, 2 வருகையிலையும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போறது 100% உறுதி பிரியமா. அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா அப்படிங்கறத அந்த நாளில் நம்ம ஆராய வேண்டியது இருக்கு பிரியமா. உண்மையில என்ற ஒரு ஆவிக்குரிய சத்தியமான ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். நான் இதுவரைக்கும் கேட்கையில இந்த சாஸ்திரிகள் கூட ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். புற மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த நாட்களில பணிந்து கொண்டால் அது மாதிரி நாங்களும் அவருடைய வருகைக்காக காத்திருக்க எங்களை பணியோடு எங்கள் வாழ்க்கையை தீர பார்த்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல செய்தியாக அன்றைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட வெளிப்படுத்தினார். நன்றி சகோதரன். கத்திரதான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தொடர்ந்து மாற்றுக்கு தராங்க. தேங்க்யூ சோ மச். கதிரன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் கலந்து வருவது உங்கள் வானொலி வல்லமை அலைகள்.